ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தரமான ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏர்னிங் வெப்சைட்டை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூசருமே 100,000 கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஏர்னிங் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் ஒர்க் பார்த்து ஜாயின் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை டெய்லி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்சைட் இந்த ஒரு வெப்சைட்டு மட்டும்தான். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லோருமே இந்த ஏர்னிங் வெப்சைட்டை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பீப்புள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத பீப்புள் எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லோருமே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் இந்த ஏர்னிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும், அது எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட் மூலமாக நீங்களும் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் எனக்கான ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நான் 1,000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டெய்லியுமே என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ரெக்கார்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏர்னிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நான் ஏகப்பட்ட பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதமாக பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்குமே பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா $22 வந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா $24 வந்து பேமெண்ட்டாக எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு நாளைக்குமே ஏகப்பட்ட பேமெண்ட் வந்து பேமெண்ட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கான ரெக்கார்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த ஏர்னிங் வெப்சைட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நான் 50,000 ரூபாய் கிட்ட வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லோருமே இந்த ஏர்னிங் வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏர்னிங் வெப்சைட்டு ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு ஏர்னிங் வெப்சைட். ஒரு யூசருமே நம்பிக்கையாக இந்த ஏர்னிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். எப்படி நம்பிக்கையான ஏர்னிங் வெப்சைட்னு சொல்கிறேன்னா, இவங்க கவர்மெண்ட் அப்ரூவலுமே வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி 2 டைப்பான பீப்புள்ஸுமே மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களால் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள், நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுவே உங்களால் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க மணி ஏர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ஃபினான்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஃபினான்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஏர்னிங் வெப்சைட் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ஃபினான்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபினான்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுங்கள். கிளைம் பண்ணும்போது உங்களோட ஃபினான்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஸோட பே ஐடி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் டெபாசிட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அது ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க்கு எல்லாமே வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பார்க்க வேணாம். உங்களுக்கு டெய்லி அமௌண்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 500 டோக்கன் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அந்த 500 டோக்கனை நீங்கள் ஸ்டேக்கிங்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 200 டோக்கன் ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். அந்த 200 டோக்கனை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணாமல் திரும்ப ஸ்டேக்கிங்கில் வந்து வைங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஸ்டேக்கிங்கில் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு நாள் மொத்தமாக வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். உடனே வித்ட்ராவல் பண்ணாமல் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து திரும்ப ஸ்டேக்கிங்கில் வைங்க. அப்படி ஸ்டேக்கிங்கில் வச்சு வச்சு உங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மொத்தமாக வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து உள்ளேயே வச்சுருங்க. அப்படி உள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெய்லி நீங்கள் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை எப்போ வேணாலும் நீங்கள் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே ரிஸ்கே இல்லாமல் இந்த ஏர்னிங் வெப்சைட் யூஸ் பண்ணி எல்லோருமே மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட $1 இருந்தாலே போதும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு P2P மெத்தடை யூஸ் பண்ணி USDT வந்து பே பண்ணி வச்சுக்கிறங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு USDT வந்து பே பண்ணுங்கள். USDT பே பண்ணிவிட்டு அந்த USDT-யை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்லி வெப்சைட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேட்லி டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் டெபாசிட்
பண்ணக்கூடிய ஒரு டாலருக்கு உங்களுக்கு 250 கேட்லி டோக்கன் வந்து கிடைக்கும். நீங்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு இந்த ஸ்டேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட்டை ஸ்டேக்கிங்ல வைங்க. ஸ்டேக்கிங்ல வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஏர்னிங் வெப்சைட்ல நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்றதுக்கு டாப்ல கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். இந்த செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டோக்கனை நீங்க டைரக்டா வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபினான்ஸ் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பேமெண்ட் வந்து போயிடும். ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த இதில் இருந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லோருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத ஃப்ரீயாகவே எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த செகண்டே இந்த ஏர்னிங் வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு ஒரு விஷயமே மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். யாருமே இந்த மாதிரி ட்ரஸ்டடான ஏர்னிங் வெப்சைட்டை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.